விரைவு செய்திகள். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கட்டுப்பாடுகள் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநில அளவிலான ஜல்லிக்கட்டு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். போட்டிகள் நடக்கும் இடத்திற்கு கண்காணிப்பிற்காக அரசு அதிகாரிகள் அனுப்பப்பட வேண்டும். அரசு விதிமுறைகளின்படி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடப்பதை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் இந்த வழிகாட்டி நெறிமுறைகளில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அலங்காநல்லூரில் வருகிற 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக பிஜேபியின் கலை கலாச்சார பிரிவு சார்பில் திரைத்துறையில் சாதனை படித்த நடிகைகளுக்கு தமிழ்தாய் விருது நேற்று வழங்கப்பட்டது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகைகள் லதா, சச்சு, வெண்ணிராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, கோவை சரளா, கஸ்தூரி, பின்னணி பாடகி சுஷீலா, மக்கள் குரல் ராம்ஜி, தோட்டாதரணி, ரவிக்கை சந்திரன் ஆகியோருக்கு தமிழ்தாய் விருதினை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வழங்கினார். தமிழர் திருநாளான தைத்திருநாள் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி கல்லூரிகள், பள்ளிகளில் சமத்துவ பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் கொண்டாடுவது வழக்கம். அதன்படி நெல்லையில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். கல்லூரி வளாகத்தில் புது மண்பானைகளில் புத்தரிசி இட்டு பொங்கலிடப்பட்டது. பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய இசையான பறை இசை இசைக்கப்பட்டதுடன் அதன் தாளத்திற்கு ஏற்ப மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டபடி வரும் 25ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 9ஆம் தேதி தலா 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை பத்திரங்கள் வெளியிடப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த பசுமை பத்திரங்கள் வெளியீட்டிற்கான நடைமுறைகளை கடந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது. இந்த பசுமை பத்திரங்கள் 5 ஆண்டுகள் மற்றும் 10 ஆண்டுகள் கால அளவை கொண்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் வரலாறு காணாத வகையில் கடும் குளிர் நிலவுகிறது. குறிப்பாக வட மாநிலங்களில் பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் கடும் குளிர் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூடுபனி காரணமாக சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது.